வெள்ளச்சாமி, அம்மனுக்கு விளக்கேத்தியாச்சு, மணி அடிப்பா. ஒருத்தர் மோத பாத்துக்கிட்டா எப்படி? வெள்ளச்சாமி பத்தி என்ன முடிவு வச்சிருக்கீங்க? என்ன முடிவு பண்ண போறதா உத்தேசம்? அவனை பத்தி இப்ப என்ன பிரச்சனை? அவனால பிரச்சனை இல்லங்கிறீங்களா? ஐயா, இந்த ஊருக்குள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது. வாஸ்தவம் தானே? வாஸ்தவம். அவன் பேர் என்னன்னு கேட்டா வெள்ளச்சாமின்னு நேரத்துல எழுதி காமிச்சான். இத தவிர அவன் ஊர் என்ன, அவன் பூர்வீகம் என்ன, எதுக்காக இந்த ஊருக்குள்ள வந்தான், என்ன குறிக்கோட இந்த ஊர் மக்களுக்கு நன்மை செய்யறான், இது யாருக்கா தெரியுமா? ஐயா தெரிஞ்ச யாராவது சொல்லுங்க பாக்கலாம். ராத்திரி 8 மணி ஆனா நல்லா பாடுறான், நல்லா பாடுறாங்கிற தவிர வேற எதுவுமே தெரியாத அவனை நாம இந்த ஊருக்குள்ள வச்சிருந்தோம்னா நாளைக்கு அவனால ஏதாவது ஒரு வில்லங்க ஏற்பட்டா யாரையா பொறுப்பு? அட, மனுஷனா பிறந்தா வில்லங்க விவகாரம் எல்லாம் வரத்தான் செய்யும். இந்த ஊருக்குள்ள யாருனாலும் பிரச்சனை இல்லங்கிற, எல்லாம் வரும்போது பாத்துக்கலாம், விட்டு தொலைங்கப்பா. என்ன மணி, இந்த வருஷம் நல்லா வெள்ளாம விளைச்சலு, நாங்க நினைச்சு கூட பாக்கல இவ்வளவு லாபம் வரும்னு. என்ன மச்சான், இவ்வளவு நேரமாவா சாப்பிடுவீங்க? சீக்கிரம் வண்டியை போட்டுங்க, 7:30 மணிக்குள்ள நான் செங்காடு போய் சேர்ந்தா தான் கடைசி பஸ் புடிச்சு ஊர் போய் சேர முடியும். ஏன் தம்பி, விடிஞ்சப்புறம் போறதானே? உனக்கு என்னக்கா சுலபமா சொல்லிவிட்ட, வீட்டுல பிள்ளைங்க ரெண்டும் அப்பனையும் ஆத்தாளையும் காணாம தடம் தடமா பாத்துக்கிட்டு இருக்கோம். ஏனுங்க நீ, காலையில இருந்து இவ்வளவு நேரம் இருந்தோமே, பத்தாதுங்களா? இவ்வளவு நேரம் இருந்தது பெருசு இல்லம்மா. இந்த ஊர்ல வெள்ளச்சாமி வெள்ளச்சாமின்னு ஒருத்தர் இருக்கான், ராத்திரி 8 மணி ஆனா நல்லா பாடுவான். அவன் பாட்டுதான் இந்த ஊருக்கே விவத பாரதி மாதிரி. அப்படி என்ன மச்சா இருக்கு அவன் பாட்டுல? அது என்னமோப்பா, அவன் பாடினா மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குப்பா, கேக்கறதுக்கு காதுக்கு சுகமா இருக்குப்பா. என்னடா எல்லாம் ரெடியா இருக்கு, இன்னும் தலைவரை காணாம.
வணக்க தலைவரே. அந்த கண்ணாடி எடுமா, கடையை பாத்துக்குமா. நல்ல வசூலாச்சு. என்னடா இப்பெல்லாம் வெள்ளையாவே கவர்மெண்ட்ல நோட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? எடுடா கூட, இதெல்லாம் ஒரு குழப்பா. இந்த கடுதாசியை எழுதி உண்டியல்ல போட்டது யாருடா? உனக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு நீங்க எனக்கு தேவையில்லடா. நீயாடா எழுதுன? நான் இல்லீங்க, நான் இல்லீங்க, நான் இல்லீங்க. எல்லாம் இந்த கேள்வி கொடுக்கிற அவ கேட்டதான் என்னடா தப்பு? தப்பா தெரியல,
உனக்கு தெரியல? அவ பேசுறது ஒண்ணும் தப்பா தெரியாது, நான் பேசுறது மட்டும்தான் இந்த உலகத்துக்கே தப்பா தெரியுது. இல்ல ஏதோ தாய் தப்பையில குழந்தையாச்சே, கூட பிறந்த கழுதையாச்சே. நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் என் எச்சப்பால குடிச்சு வளர்ந்த நீ என்ன புத்தி சொல்ல வர? அப்ப நாங்க எதுவுமே கேட்க கூடாதா? பேசாத. உங்களுக்கு எதுல குறை வச்சேன்? கட்டிக்க துணிமணியில குறை வச்சனா, இல்ல கொட்டிக்க சோத்துல குறை வச்சனா? சொல்லு, எதுல குறை வச்சேன்? எங்க அண்ணன் யோக்கியன்னு சொல்லிக்க முடியலையே. யோக்கியன் பொல்லாத யோக்கியன். இந்த உலகமே இவன யோக்கியன் இல்லைன்னாலும் இந்த வெள்ளிக்கிழமை ராமசாமி கவலைப்பட மாட்டான். என்ன இப்படி பேசுற? உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். நானும் நீங்க நல்லா இருக்கணும் தானே கஷ்டப்பட்டேன். எத்தனை இடத்துல வேலை தேடி போயிருப்பேன் நீங்க நல்லா இருக்கணும்னு? ஒரு பையன் வேலை கொடுத்தான் இல்லையே. பார்த்தேன், எனக்குன்னு ஒரு ராஜ்யம், நான் அதுல தனி ராஜாவா இருக்கேன். இப்ப நீங்க நல்லா இல்ல சொல்லு. போ போய் ஒரு சொல் தண்ணி கொண்டா, கோபமா தனியட்டும். வா. என்ன வண்டியை நிறுத்திட்டீங்க? இங்க ஒரு சாமி கோயில் இருக்குது, இறங்கி பூஜை பண்ணலாம்னு தான். இறங்க கீழே. ஐயோ அண்ணா அண்ணா, வேணா அண்ணா, இறங்க கீழே. அண்ணா வேணா அண்ணா அண்ணா, ஏய் சொல்லுங்க அண்ணா. என்னடா சொல்றது? ஏண்டா அண்ணா, பனியில லுங்கி கட்டி இருந்தா கிளியா நினைச்சுக்கறதா? இல்ல அண்ணா, இறங்க கீழே. ஏய் இறங்க இல்லையா அண்ணா? இறங்க இறங்க அண்ணா. பணம் வேணா நாளைக்கு தரேன். நீங்க உப்ப வீட்டுல நினைச்சுக்கிறியா? ஏண்டா தாம்பரத்துல ஏறி பணம் 10 ரூபாய் தரேன் சொல்லிட்டு திண்டிவரத்துல வந்து 3000 ரூபாய்க்கு டிபன் சாப்பிட்டு என்னது காபி வேண்டாம் நீயா? மூஞ்சில கைய வைக்க அண்ணா. அண்ணா அண்ணா அண்ணா, மரியாதை கொடுங்க அண்ணா. ஏய் போடா, என்ன ஏமாத்துறதுக்கு இந்த சுற்று வட்டாரத்துல 16 கிலோமீட்டருக்கு ஊரே கிடையாது, நடந்து போ, அப்பதான் உனக்கு புத்தி வரும். ஐயோ பெருமாளே, ராத்திரியெல்லாம் நடந்து நடந்து என் காலெல்லாம் வலிக்குது. என்னையே சோதிக்கிற நீதான் எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டணும் பெருமாளே. போய் பெருமாள் உனக்காக கீழே இறங்கி வருவாரு. ஏய் நீ தானே மேல போன படா, கொஞ்ச நாள் போனா பெருமாள் வீட்டுக்கே வர சொல்லுவானுங்களாட்டு இருக்கு. என் நிலைமை அந்த ஆளுக்கு தெரியாது, அந்த ஆளை மன்னிச்சிடு. நடக்க முடியாம பசியோட நிக்கிறேன், என்ன நீதான் ரச்சிக்கணும். எல்லாரையும் காப்பாத்துப்பா. உண்டே இல்ல காசு போடு பாட்டி. ஐயோ கீழே போட்டுட்டியா? இங்கே இரே எடுத்துட்டு வர. கை கவிடுச்சுமா. கை 1 ரூபா. பெருமாளே, எனக்கு இவ்வளவு சீக்கிரம் நீ உதவி செய்வன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த 1 ரூபா கொடுத்ததுக்கு நான் உனக்கு கோயில் கட்டி கும்பிடணும். ஆனா இந்த 1 ரூபால கோயில் கட்ட முடியாது, அதனால வேலை கிடைச்ச உடனே உனக்கு கோயில் கட்டுறேன். காசு பெருமாள் கொடுக்கல, என் கை தவறி கீழே விழுந்துருச்சு, அது கொஞ்சம் கொடுக்குறீங்களா? என்னங்க கண்டெடுத்தா காப்பணும்னு சொல்லுவாங்க, ஒரு 4 நாவது கொடுக்குறீங்களா?